செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க. அரியர்ஸ் மாணவர்கள் ஆல் பாஸ் செய்யப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசித்த பிறகே அரியர்ஸ் ரத்து குறித்து முடிவெடுக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தற்போது கூறியிருக்கிறது. அரியர்ஸ் மாணவர்கள் ஆல் பாஸ் செய்யப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என தமிழக அரசு நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழக அரசு தரப்புல வேறு என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? அனைத்து பல்கலைக்கழகத்துடன் ஆலோசித்துதான் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாணவர்களுடைய நலன் கருதி இந்த வந்து முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு இது வந்து முரணாக இல்லை எனவும் உயர்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அரியர் தேர்வை ரத்து செய்ததில் எந்த விதிமுறையிலும் மீறவில்லை எனவும் சொல்லியிருக்காங்க. அரியர் தேர்வை ரத்து செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் தமிழக அரசு சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேற்றைக்கு அந்த அரியர் தேர்வு ரத்து எதிர்த்து வழக்கு விசாரணை வந்து கவனிக்க நேற்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து இடையூறு ஏற்பட்டது. இந்த நிலையில ஏற்கனவே வந்து நீதிபதிகள் சத்யநாராயணன், ஏமராஜா ஆகிய அடவு அமர்வு அந்த கோர்ட் பெஞ்ச் தான் வந்து விசாரித்து வந்தாங்க. இந்த நிலையில வந்து இன்றைக்கு தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழக அரசு என்ன நிலையில் இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. ரமேஷ், தற்போது தமிழக அரசு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான உத்தரவு எப்போது பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இருதரப்பு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு என்பதால் பல்வேறு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் நீதிபதிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சத்யநாராயணா மற்றும் ஹேமலாதா அமர்வு அவர்கள் வந்து இறுதி விசாரணை நடைபெற்று ஒரு அது தீர்ப்பு தேதி அறிவித்து இறுதி தீர்ப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் மூலமா தான் இந்த வீடியோ குறிப்பா வந்து இந்த இயரிங் எல்லாம் நடைபெறுது. அதுல வந்து நிறைய பேர் வந்து இடையூறு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து மொபைல் ஆன் பண்ணி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரியர் பாஸ் போடுங்க ஐயா அப்படின்னு சொன்னதுனால, இந்த நிலையில தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருக்கிறது. அதாவது பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி உடைய நாம்சை பின்பற்றி தான் நாங்க இந்த அரியர் தேர்வை ரத்து செய்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.